ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சாக்லேட் மார்பிள் கேக் எப்படி செஞ்சேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு சாக்லேட் மார்பிள் கேக் பார்த்தீங்கன்னா எக்லெஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் சுகர் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா தயிர் 1 கப் ஆட் பண்ணிட்டேன். அதோட சேர்த்து 1/2 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நல்லா கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கப் மைதா வந்து ஆல்ரெடி மெஷர் பண்ணியிருந்தேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பால் வந்து 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காய்ச்சி ஆற வச்சுருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அதுதான் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேட்டர் ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் 30% ஆஃப் பேட்டர் வந்து 100 பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சாக்லேட் மார்பிள் கேக்குக்கு இதுதான் சாக்லேட் பேட்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர் இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும். நம்மளோட பேட்டர் வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பேக் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட் லாஃப் பேனில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் அப் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லேயராக. அதுக்கு மேலே அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் பேட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் பேட்டரை வந்து ஆட் பண்ணது பிறகு ஸ்பேச்சுலா வச்சு லேஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, இல்லைனா ஃபுல்லாக பேட்டர் மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பிக் இல்லைன்னா நைஃபை வச்சு கூட இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கோடு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப டீப்பாக பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து கரெக்டாக வராது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனை 2-3 வாட்டி டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்தால் போயிடும். அடுத்தது நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ அவனில் என்னோடய பேனை வச்சுட்டேன். ஆல்ரெடி என்னோட அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் மோடில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ அவனில் பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்து இந்த டைம் வந்து மாறும். ஸோ எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் தான் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இப்போ 40 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் சைடில் 2 வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் கரெக்டாக தெரியும் நமக்கு பேக் ஆயிருக்கான்னு. இப்போ நம்மளோட சாக்லேட் மார்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேன்லேருந்து அன்மூல் பண்ணுறதுக்கு 2-3 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயர் ரேக் மேலே வச்சு ஃப்ளிப் பண்ணுறேன் பேனை. ஸோ என்னோடய கேக் வந்து சூப்பராக அன்மூல் ஆயிடுச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ஆறினது பிறகு ஒரு நைஃபை வச்சு நான் பீசஸ் கட் பண்ணுறேன். எப்போதுமே கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறினது பிறகு பீஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பீஸு. ஸோ ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, வீடியோவில் பார்க்கும்போது பயங்கர சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் வந்து எந்த அளவுக்கு டிசைன் வந்திருக்கு அப்படின்ட்டு சென்டரில் மட்டும் சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு கேக் பீஸை வந்து நான் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.